வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. மனித வளத்திற்கான பொது ஆணையம், குவைத் நகராட்சி மற்றும் உள்துறை அமைச்சகம் அடங்கிய கூட்டு முத்தரப்பு குழு ஜிலிபல் ஸ்வேக் பகுதியில் நடைபெறும் முறைகேடான சந்தையில் 16 தெரு வியாபாரிகளை கைது செய்துள்ளனர். வீதியின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வழிகளை மறைத்துக்கொண்டு உணவு மற்றும் பிற பொருட்களை விற்பனை செய்து சட்ட விதிகளை மீறியதாக அவர்களை கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேவையான நடைமுறைகளை பூர்த்தி செய்த பின்னர் அவர்கள் குடியிருப்பு விவகார விசாரணை குழு அதிகாரிகளால் நாடு கடத்தப்படுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 1993 நிறுவப்பட்ட ஜெர்மனியை தளமாக கொண்ட உலகளாவிய இயக்கமான வெளிப்படை தன்மையை ஊக்குவிப்பதிலும் ஊழலை எதிர்த்து போராடுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் தேர்தலில் குவைத் பெண் ஒருவர் முதன்முறையாக போட்டியிட உள்ளார். குவைத் நாட்டின் ஊழலை எதிர்த்து போராடும் அமைப்பின் நிர்வாகக்குழு உறுப்பினர் அஸ்ரர் ஹயாத் அந்த அமைப்பின் இயக்குநர் குழு பதவிக்கு போட்டியிடுகின்றார். குவைத் வேட்பாளர் ஒருவர் அந்த இடத்திற்கு பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தேர்தலில் மொத்தம் 4 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அஸ்ரர் ஹயாத் அந்த இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 40 வாக்குகளை பெற வேண்டும். தேர்தலில் குவைத்தின் வெற்றி உள்நாட்டு சமூகத்தின் பிம்பத்தை சாதகமாக பிரதிபலிக்கும் என்றும் நாட்டின் செயல்முறைகளில் ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதாகவும் அல் முத்தேரி கூறியுள்ளார். இந்த அமைப்பின் இயக்குநர்கள் குழு உலகளவில் வெளிப்படை தன்மையை ஊக்குவிப்பதிலும் ஊழலை எதிர்த்து போராடுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் அல் முத்தேரி கூறியுள்ளார். திருமதி அஸ்ரரின் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்றும் நல்ல எண்ணிக்கையிலான வாக்குகளை உறுதி செய்வதில் சங்கம் மேற்கொண்ட முயற்சிக்கு பிறகு இறைவன் நாடினால் வெற்றி அடையப்படும் என்றும் அவரது வெற்றியை எதிர்பார்த்து குவைத் மக்கள் ஆவலோடு காத்திருப்பதாகவும் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் பட்டாச்சாரியா 3 அரசுமுறை பயணமாக குவைத் வந்தடைந்துள்ளார். வெளி விவகார அமைச்சகத்தில் கடவுச்சீட்டு சேவைகள், தூதரக உறவுகள் மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் விவகாரங்களுக்கு பொறுப்பான சஞ்சய் பட்டாச்சாரியா குவைத் அதிகாரிகளுடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்த சந்திப்பு நிகழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் இந்திய சமூக சங்கங்களின் பிரதிநிதிகளையும் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் மற்றும் குவைத்தில் பல்வேறு புலம்பெயர்ந்தோர் பிரச்சனைகளை குறித்து விவாதிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் சர்வதேச வானூர்தி முனையம் முழுமையாக திறக்கப்பட்டு கடந்த August 1 முதல் தடுப்பூசி போடப்பட்ட 45,000 பயணிகள் இந்தியாவிலிருந்து குவைத்திற்கும், 85,000 பயணிகள் குவைத்திலிருந்து இந்தியாவிற்கும் பயணம் செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதுவரை மொத்தம் 130,000 பயணிகள் பயணித்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் 7 வானூர்தி நிறுவனங்கள் குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு வானூர்திகளை இயக்கியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 தங்கம் 24 கேரட் 17 தினார் 300 ஃபில்ஸ், 1 தங்கம் 22 கேரட் 16 தினார் 850 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 இந்தியாவின் பணமதிப்பு 244 ரூபாய் 49 காசுகள், 1 இலங்கையின் பணமதிப்பு 657 ரூபாய் 89 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.